आंसर केरला एंगन पातमा तिरुवनंतपुरम तुनक्कल पगुदील अमयपोगुदु केरलाविन सीएम पिनराई विजयन गवर्नर आरिफ मुहम्मद खान அம்பேத்கர் சமூக கண்டுபிடிப்பு மற்றும் அடைக்காக்கும் பணி அறிமுகப்படுத்தியுள்ளவர் யார் அம்பேத்கர் சமூக கண்டுபிடிப்பு மற்றும் அடைக்காக்கும் பணி அறிமுகப்படுத்தியுள்ளவர் யார் ஆன்சர் தாவர்சந்த் கெக்லோட் எதன் அடிப்படையில் வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னா உயர்கல்வியில் எஸ்சி மாணவர்களுடைய ஒரு புதுமை காணவும் மற்றும் கல்வியை மேம்படுத்தவும் வந்து இந்த பணி வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க தாவர்சந்த் கெக்லோட் யாருன்னு பார்த்தோம்னா மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்த அமைச்சர் ஆவார் தமிழக காவல்துறையின் புதிய சட்டம் மற்றும் ஒழுங்கு ஏடிஜிபி அதாவது அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தமிழக காவல்துறையின் புதிய சட்டம் மற்றும் ஒழுங்கு ஏடிஜிபி அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ராஜேஷ் தாஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா 1989ல ஒடிசாவில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்து இருந்திருக்கிறார் தற்போது லஞ்ச ஒழிப்பு துறையில் ஏடிஜிபியாக வந்து இவர் பதவி ஏற்றிருக்கிறார் சமீபத்தில் இந்திய கடலோர காவல்படையில் இணைக்கப்பட்ட ரோந்து கப்பலின் பெயர் என்ன சமீபத்தில் இந்திய கடலோர காவல்படையில் இணைக்கப்பட்ட ரோந்து கப்பலின் பெயர் என்ன ஆன்சர் கனகலதா பருவா கனகலதா பருவா இந்திய கப்பற்படையின் தலைவர் அதாவது கேப்டன் யாருன்னு பார்த்தோம்னா அட்மிரல் கரம்பீர் சிங் சர்வதேச முதியோர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச முதியோர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் 1 இது எப்போதில் இருந்து பார்த்தோம்னா டிசம்பர் 14, 1990ல இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்து தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் அக்டோபர் 1 கம்போடிய நாட்டிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் கம்போடிய நாட்டிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் தேவயானி கோபரகடே தேவயானி கோபரகடே இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1999ல வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறாங்க அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கம்போடியாவின் கேபிட்டல் புனோம்பே கம்போடியாவின் பிரைம் மினிஸ்டர் அன்சென் தமிழக அரசு காந்தியடிகள் காவல் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது தமிழக அரசு காந்தியடிகள் காவல் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது ஆன்சர் 5 அந்த 5 பேருக்கு வந்து தலா 40,000 வந்து ரொக்க பணம் வந்து தராங்க அது யார் யாருன்னு பார்த்தோம்னா மகுடீஸ்வரி எம் லதா செல்வராஜு சண்முகநாதன் ராஜசேகரன் இவர்களுக்கு எப்போது வந்து இந்த விருது வந்து தராங்கன்னு பார்த்தோம்னா வரும் ஜனவரி மாதம் 26/6/2021 அதாவது குடியரசு தினத்தன்று வந்து இவர்களுக்கு விருது வழங்க போகிறாங்க இந்திய குடியரசுத் தலைவர் பிரதமர் பயணத்துக்காக அதிநவீன ஏர் இந்தியா 1 விமானம் எந்த நாட்டிடம் இருந்து வாங்கப்பட்டது இந்திய குடியரசுத் தலைவர் பிரதமர் பயணத்துக்காக அதிநவீன ஏர் இந்தியா 1 விமானம் எந்த நாட்டிடமிருந்து வாங்கப்பட்டதுன்னு ஆன்சர் அமெரிக்கா இந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பயணம் செய்கிற விமானம் அதே மாதிரி நம்ம இந்திய நாட்டிற்கும் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதாவது ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமர் பயணம் செய்வதற்காக அமெரிக்காவிடமிருந்து கடந்த வாரம் வாங்கப்பட்டது உலகின் மிக நீளமான அடல் சுரங்கப்பாதை எந்த பகுதிகளுக்கு இடையே அமைக்கப்பட்டுள்ளது உலகின் மிக நீளமான அடல் சுரங்கப்பாதை எந்த பகுதிகளுக்கு இடையே அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் மணாலி டு லே மணாலி டு லே இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா அக்டோபர் 3 தேதி வந்து ஓப்பன் பண்ணாங்க
நீளம் வந்து 9.02 கிலோமீட்டர். ரொம்ப முக்கியங்க, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நீளம்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்கலாம். தூய்மை இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014. ஆன்சர் 2014 அக்டோபர் 2ஆம் நாள் வந்து தொடங்கினாங்க. ஸ்வச் பாரத் அவார்ட் 2020 ஸ்வச் சந்திக் சமுதாயிக் சௌச்சலயா பிரிவில் முதல் பரிசை வென்றுள்ள மாநிலம் எது? ஸ்வச் பாரத் அவார்ட் 2020 ஸ்வச் சந்த சமுதாயிக் சௌச்சலயா பிரிவில் முதல் பரிசை வென்றுள்ள மாநிலம் எது? ஆன்சர் குஜராத். சமீபத்தில் இந்தியா எந்நாட்டுடன் இருதரப்பு விமான சேவை ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆன்சர் ஓமன். விமானத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா ஹர்தீப் சிங் பூரி. 2020ஆம் ஆண்டிற்கான உடலியல் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2020ஆம் ஆண்டிற்கான உடலியல் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா 3 பேருக்கு வந்து அறிவித்திருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஹார்வி ஜே ஹால்டர், சார்லஸ் எம் ரைஸ், மைக்கேல் அவுட்டன். ஹார்வி ஜே ஹால்டர் மற்றும் சார்லஸ் எம் ரைஸ் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள், மைக்கேல் அவுட்டன் வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். இது எதற்காக வந்து இவர்களுக்கு வந்து உடலியல் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வந்து தராங்கன்னு பார்த்தோம்னா ஹெபடைடிஸ் சி வைரஸ் என்ற ஒரு வைரஸ் வந்து கண்டுபிடித்திருக்கிறாங்க. ஓகே, இந்த நோபல் பரிசு குழு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா தாமஸ் பெர்ல்மேன். கொரோனா பரிசோதனைக்கு ரசாயன பொருள்கள் பயன்படுத்தாத எளிய முறையை எந்த நாட்டு விஞ்ஞானிகள் உருவாக்கி உள்ளனர்? ஆன்சர் அமெரிக்கா. குவைத் மன்னரான ஷேக் சபா அவர்களுக்கு எந்த நாள் துக்க நாளாக இந்தியா அறிவித்தது? ஆன்சர் அக்டோபர் 4. அடுத்து, அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் அதிநவீன சௌரியா ஏவுகணை சோதனை எங்கு வெற்றிகரமாக நடைபெற்றது? ஆன்சர் ஒடிசா. எங்கன்னு பார்த்தோம்னா ஒடிசால பாலாசூர் பகுதி, ஏபிஜே அப்துல் கலாம் தீவு. யார் வந்து தயாரிச்சாங்கன்னா டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட். சுமார் 700 முதல் 1000 கிலோமீட்டர் இலக்கு திறன் கொண்டது. ரொம்ப முக்கியமானதுங்க, எத்தனை கிலோமீட்டர்ன்றது வந்து மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சமீபத்தில் வீரமரணம் அடைந்த 20 இந்திய ராணுவ வீரர்களுக்கு எங்கு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கிழக்கு லடாக். கல்வான் பள்ளத்தாக்கில் வந்து நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. ஜூன் 15ஆம் நாள் வந்து 20 இந்திய ராணுவ வீரர்கள் வந்து வீரமரணம் அடைந்தார்கள். உலக வாழ்விட தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 5. உலக ஆசிரியர் தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 5. இதுவும் அக்டோபர் 5 தாங்க. நம்ம இந்திய அளவில் வந்து செப்டம்பர் 5ஆம் நாள், அதாவது ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை வந்து நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகின்றோம். இது வந்து உலக ஆசிரியர் தினம், உலக அளவில் அக்டோபர் 5ஆம் நாள் வந்து கொண்டாடுகிறோம். ஓகே விவாஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா பிரவீன்குமார்.